ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த 2012 சுதி ஈமு கோழி நிறுவனம் நடத்தி 2,70,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தீரன் சின்னமலை பேரவை மாநில தலைவர் யுவராஜ் உட்பட 3 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 2,47,00,000 அபராதமும் விதித்து கோவை முதலீட்டாளர் பாதுகாப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஈமு கோழி நிறுவனத்தை தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் மாநில தலைவர் யுவராஜ் மற்றும் வாசு, தமிழ்நேசன் ஆகியோர் இணைந்து நடத்தி வந்தனர். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த 121 பேரிடமும் 2,70,00,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பழனிசாமி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த ஈரோடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவையில் உள்ள முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தீரன் சின்னமலை பேரவை மாநில தலைவர் யுவராஜ், வாசு, தமிழ்நேசன் ஆகிய 3 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 பேருக்கும் சேர்ந்து 2,47,00,000 அபராதமும் விதித்து முதலீட்டாளர் நல நீதிமன்ற நீதிபதி AS ரவி தீர்ப்பு வழங்கினார். இதில் தமிழ்நேசன் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவருக்கு பிணையில் வர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பட்டியல் இன இளைஞர் கோகுல்ராஜ் என்பவரை ஆணவ கொலை செய்த வழக்கில் யுவராஜ் முக்கிய குற்றவாளி என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்திலிருந்து காவல்துறையினர் அவரை அழைத்து செல்லும் பொழுது நான் முதலாளியும் அல்ல பங்குதாரரும் அல்ல என்று கூறியுள்ளார். அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இவ்வாறு செய்துள்ளார்கள். இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போகிறேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். முதலாளியும் அல்ல பங்குதாரரும் அல்ல அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்காரு. 110 பேர் சொன்னதுனால நான் சொன்னாரு. அவங்க அரசியல் காலத்தில் உயர்நீதிமன்றத்தில்.